வணக்கம் வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான மாங்காய் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுங்க. ஃபர்ஸ்ட் இதுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். நான் ஒரு டம்ளர் எடுத்துட்டிருக்கேன், அதாவது 200 ml பிடிக்கிற டம்ளர் அளவுல சொல்லியிருக்கேன். ஒரு கிண்ணத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு அதே டம்ளர் அளவுல ஒரு டம்ளருக்கு தண்ணி விட்டு 30 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடுவோம். நம்ம இப்போ பாருங்க 30 நிமிஷம் ஆயிடுத்து. இந்த தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு ரெண்டு தடவை நல்லா கலைஞ்சின்றுவோம். கலைஞ்சது இப்படி இருக்கும். இதை குக்கரில் சேர்த்துன்றலாம். இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம், அதாவது ஒரு டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். அப்போ தான் நம்மளுடைய ரைஸ் பொல பொலன்னு வரும். இப்போ பாருங்க இதை மூடி வச்சிடலாம். இதை அடுப்பில் வச்சுட்டு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விடுவோம். அதாவது விசில்னா 3 விசில் லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுத்து, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆறிடுத்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் நம்ம ஆற வச்சுருலாம். இது மாதிரி பரப்பி வச்சுருவோம். இப்போது நம்ம மாங்காய் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த விதமான மாங்காய் இருந்தாலும் எடுத்துக்கலாம். பெங்களூர் மாங்காய் வந்தாலும் சரி, இது இருந்தாலும் சரி. இதுக்கு தோல் சீவிண்டு மேல் பாகத்தை கட் பண்ணி இது மாதிரி துருவின்றலாம். கொஞ்சம் பெரிய துருவலாக இருக்கட்டும், அப்போ தான் டேஸ்ட் இருக்கும் நம்ம சாதத்துக்கு. பாருங்கள் இது மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். இது மாதிரி எல்லாத்துக்கும் செஞ்சுருவோம். பாருங்கள் நம்மளது ரெடி ஆகிடுத்து. இப்போ அடுப்பில் கடாயை வச்சுட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம். இதை நல்லா வறுத்துக்கலாம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்ம சாதத்துக்கு, அந்த க்ரன்ச்சி ஃபீல் கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் இப்போ பாருங்கள் ஸ்கின்லாம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சுட்டு. அது போதும், இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டுலாம். நம்ம நல்லா வறுப்பிட்டு எடுத்து இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, அதே மாதிரி காரத்துக்கு 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போது பச்சை மிளகாய் 2, இஞ்சி 1 இன்ச் அளவுக்கு சின்னதாக நறுக்கிந்து சேர்த்துக்கலாம். இது ஸ்மெல் நல்லா கொடுக்கும் மாங்காய் சாதத்துக்கு. அதே மாதிரி கருவேப்பிலையும் கொஞ்சம் சேர்த்துன்றுவோம். பெருங்காய பொடி வாசனைக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வறுத்துன்றலாம். இப்போது திருவி வச்சோம் இல்லையா மாங்காய், அதை சேர்த்துன்றலாம். இதை சேர்த்துட்டு கொஞ்சம் செகண்டு மட்டுமே நீங்கள் வதக்கினா போதும். இப்போது அந்த வேக வச்சு சாதத்தை சேர்த்துன்றலாம். அவ்வளோதான். இதுக்கு மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம். அதே மாதிரி உப்பு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். அவ்வளோதான், அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இந்த சூட்லேயே இது நல்லா உதிரி உதிரியாக இந்த சாதம் வந்துடும். பாருங்கள் சூப்பராக வந்துட்டு தான். அவ்வளோதான், இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சோம் இல்லையா வேர்க்கடலை, அதே சேர்த்துன்றலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மாங்காய் சீசனில் மாங்காய் கிடைக்கும் போது சூப்பராக செஞ்சிடலாம். இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த சேனல் டூசி உஷாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.